முரசொலி மூலப்பத்திர விவகாரம் தொடர்பாக ஸ்டாலினுக்கு இவர் கடும் நெருக்கடியை கொடுத்தாரு கடந்த ஆட்சியில். இப்போது ஆட்சி மாறின அப்புறம் வன்னியர் அறக்கட்டளை அந்த பொது சொத்து வாரியம் அதை அமைப்பதற்கான வேலையை ஸ்டாலின் வந்து முடுக்கிவிட தொடங்கியிருக்காரு, இல்லை அதற்கான ஆயத்த பணிகளில் இருக்காரு. ஸ்டாலின் என்ன சொன்னார், ஒரு மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் ஃபெலோ, அதாவது வந்து என்ன சொல்கிறது, எந்த திறமையும் மற்ற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மூலப்பத்திரம் கொடு, முரசொலி மூலப்பத்திரம், எப்போ அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற முரசொலி மூலப்பத்திரத்தை ராமதாஸே கேட்டிருக்கலாம்ல, அங்கே தானே சார் இருக்காங்க. வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாசனுடைய இது பங்களிப்பு என்பது 10,000 ரூபா, அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒரு பைசாவும் கிடையாது. ஏன்னோ ஜனாதிபதி கையெழுத்து போட்டு வந்த உடனே இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டார். ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டால் அது மாறிவிடுமா? கேடி ரவுடி ஆனாலும் விட்டு விடுவார்களா? இதோட அவங்க கதை முடிந்தது, எல்லாம் தெரியும், எல்லாம் கொள்ளடிச்சு வச்சுருக்குது, முதல்ல ஒப்படைக்க சொல்லி கேட்பாங்க, விடமாட்டாங்க. இந்த சமுதாயம் வந்து இதுக்கப்புறம் முடிவுங்க, அவருக்கு வந்து சமாதி கட்டியாச்சு. இப்போ வந்து சொன்னாங்க இல்லையா, 4 கோடியில் வந்து மணிமண்டபம், ராமதாசுக்கான மணிமண்டபம் தான் அது. அவனை போய் அடிச்சுட்டு வா, இவனை போய் அடிச்சு ஆசீர்வாதம் பண்ணுற வயசில் நீ பண்ணுற அக்க போர் என்ன பண்ணுறது, திண்டிவனால எல்லாம் அலறுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வன்முறை, பெரியாட்டம், தப்பான செய்திகள், இதை தவிர நீ உண்மையாக நியாயமாக நேர்மையாக ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கியா? நோய் இருக்குது, அது இருக்குது, அவர் செத்துப்படுவார், எப்படியாவது கொஞ்சம் விடுங்க, ஒரு பெண்ணின் மனசு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று சொல்லி கடிதம் எழுதுனாங்க. யார், சரஸ்வதி ராமதாஸு அந்த அம்மா எழுதுனாங்க. அவங்க வந்து அது சட்டமன்றத்தில் படித்து காரி துப்பிட்டு வெளியே விட்டாங்க. அவ்வளோ பெரிய போராளி அவர், தியாகி. வணக்கம், இது அரண்சை, நான் தேவபாஸ்கர். என்னுடைய நேர்காணலில் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். நக்கீரனில் ஒரு செய்தி வெளியாக சமீபத்தில், கடந்த வாரம் நக்கீரனில், இந்த மூலப்பத்திர விவகாரம், முரசொலி மூலப்பத்திர விவகாரம் தொடர்பாக ஸ்டாலினுக்கு இவர் கடும் நெருக்கடியை கொடுத்தாரு கடந்த ஆட்சியில். இப்போது ஆட்சி மாறின அப்புறம் வன்னியர் அறக்கட்டளை அந்த பொது சொத்து வாரியம் அதை அமைப்பதற்கான வேலையை ஸ்டாலின் வந்து முடுக்கிவிட தொடங்கியிருக்காரு, இல்லை அதற்கான ஆயத்த பணிகளில் இருக்காரு. அதை வந்து ஹோல்ட் பண்ணணும், இல்லை அதுக்கான அதை அப்பீஸ் பண்ணணும், எப்படியாவது டிஎம்கே கவர்மெண்ட்டை செய்யவிடாமல் தடுக்கணுமோ, இல்லை அதற்கு முதல்வருக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் தனித்து கூட்டணின்றதே உருவாச்சு, அதிமுகவோட ஓட்டுகளை பிரிக்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகுது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதுதான் ஆக்சுவலாக நான் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கான முக்கியமான விஷயம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவதுங்க, பொது சொத்து வாரியம் என்பது எப்படின்னா, எங்களுடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் வந்து நிறைய பணம் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தாங்க, சத்திரங்கள் கட்டியிருந்தாங்க, திருமண மண்டபங்கள் இருந்தது, நிறைய பெரிய இடங்களில் வந்து அன்னதானம்லாம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து எங்களை சமுதாய மக்கள் பயனுறுகிற விதத்திலையும் செய்ய வேண்டும் என்று நான் வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கின் அடிப்படையிலே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தில் இப்போ இது வந்து பில்லு வச்சு அப்புறம் வந்து ஆக்ட் ஆகி அது வந்து கவர்னர் அவர்கள் கவர்னர் இல்லை, ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போடுகிறார். இந்தியாவில் ஒரு சமுதாயத்திற்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 250 லட்சம் கோடி சொத்து இருக்குது. மொத்தம் 256 அறக்கட்டளை இருக்குது, இப்போ எடுத்தது 103 தான், ஆக அதில் வந்து 58வது அறக்கட்டளை ராமதாஸ் தி. ஸோ இப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி அது நிர்ணயம் பண்ணுறதுன்றது அந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருவர் வன்னியர் என்ற பேரில் பணம் கலெக்ட் பண்ணி வன்னியருக்கு அறக்கட்டளை ஆரம்பித்தால் அது இதன் கீழே வரும், இனிமேல்ட்டு பண்ணியிருந்தாலும் வரும், ஏற்கனவே இருந்தாலும் வரும். அந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட இந்த வசூல் பண்ணி பண்ணுற எல்லா அறக்கட்டளையும் இதன் கீழே வருது. அதுக்கு என்னென்னா, ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுனால 4 சட்டங்கள் பாயும். அந்த 4 சட்டங்கள் என்னவென்று சொன்னால், இந்தியன் வந்து சிவில் கோட், இந்தியன் சிவில் ப்ரொசீஜர் கோடு, ரெண்டாவது இந்தியன் பீனல் கோடு, 3வது வந்து எவிடன்ஸ் ஆக்ட், 4வது வந்து லிமிட்டேஷன் ஆக்ட். இந்த 4 சட்டமும் பாயும். பாயுன்றதை விட இப்போ அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலம் இருக்கிறதுன்னு சொன்னால், ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பார்கள், ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற நிலங்களை வந்து அரசாங்கம் அப்புறப்படுத்தலாம், இல்லை என்று சொன்னால் அதையே ஒரு விலைக்கு வாங்கிட்டு அவங்கள குடியிருக்கவோ இல்லை விவசாயம் செய்யவோ அனுமதிக்கலாம், அது வந்து அரசினுடைய பாலிசி. ஆனால் இது அப்படி அல்ல. நான் வைத்திருந்தேன், என் அப்பா வைத்திருந்தார், என் பாட்டன் வைத்திருந்தான், முப்பாட்டன் வைத்திருந்தான், எள்ளுப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன், அதுக்கு பாட்டன் வச்சுருந்தான்லாம் சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. இது யாருக்குடைய சொத்து என்பது ஒரே ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதே வரை போர்டை வச்சுட்டு அதை எடுத்துடலாம். ஸோ அதுக்கான சட்டம் தான் லிமிட்டேஷன் ஆக்ட். இதில் எதுலேயுமே அடங்காதது, இது தண்டனைக்குரியது, இது வந்து சாட்சி இருந்தால் போதும். இதனால் தான் இந்த சொத்துக்கு அதிக பவர் உள்ளது. இந்தியாவிலே இந்த மாதிரி இவர் எங்கேயுமே கிடையாதது. நான் செஞ்சுருக்கிறேன் இந்த சொத்தில் 58வது அறக்கட்டளை வந்து ராமதாஸ், அது என்ன பொதுமக்கள்கிட்ட அந்த வசூல் பண்ணி எல்லாம் உலகம் முழுக்க எல்லோரும் வந்து கொடுத்து
அதை வந்து கேளுங்க. இந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் வாங்கினார், வாங்கி என்ன பண்ணார், அதை வச்சு கட்டுமான பொருளாக கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் செங்கல் எல்லாமே கொடுத்தாங்க, நிதி கொடுத்தாங்க, கம்பி கொடுத்தாங்க, எல்லா கட்டுமான பொருள்னா எல்லாம் தானே வருது, அது கொடுத்து எல்லாம் எடுத்துன்னு வந்து சில பேர் வந்து அங்கே வேலையும் செஞ்சுட்டு போனார்கள், நிதி அனுப்பினார்கள், இதெல்லாம் சேர்த்து தான் அதை கட்டினாங்க. அது கட்டி என்ன, வன்னியர் கல்வி அறக்கட்டளை. வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாசனுடைய இது பங்களிப்பு என்பது 10,000 ரூபாய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பைசாவும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிர்மாணம் பண்ணப்பட்ட அந்த இது வந்து என்ன பண்ணுறாரு, நான் பொது சொத்து வாரி அமைச்ச உடனே என்னோட ஜனாதிபதி கையெழுத்து போட்டு வந்த உடனே இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டார். ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டால் அது மாறிவிடுமா? கேடி ரவுடி ஆனாலும் விட்டு விடுவார்களா? முடியாது. இப்போ 400 வீடு நம்பர் என்று இருக்கதை வரும்பொழுது 420 மாத்தினா விட்டுடுவாங்களா? முடியாது. அது என்ன இருக்குது, சர்வே நம்பர், அது போனது வந்தது எல்லாம் இருக்குது, அரசாங்கத்திலும் இருக்கிறது, அது முறைப்படி எடுத்து விடுவார்கள். அது எல்லாம் அங்கே போனது தான், அதில் மாற்றி அமைக்க முடியாது. சும்மா அவர் வந்து இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் வந்து ஃபில்மு காமிக்கிறாரு, அவர் தான் எப்பயுமே வித்தை காட்டு. ஏன் வித்தை காமிக்கிறாருன்னா, பயாஸ்கோப்பு, அவங்க அப்பா வந்து கிராமிய கலைஞர், அவர் எப்போ பார்த்தாலும் குத்தாட்டம் போடுவார், எந்த கூட்டணிக்கு போனாலும் எதிர் ஆளுற பயமுறுத்துகிற மாதிரி டான்ஸ் போடுவார். அந்த மாதிரி தான் இது. இது என்னை என்ன பண்ணிட முடியும் பார்க்கலாம், நான் பெரிய ஆள், என்னை என்ன கைது பண்ண போகிறாங்க, பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல, யார் இல்லை இல்லை ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போட்டோன்னு என்ன பண்ண, அப்படியே வீரம் சூறையும் உலகத்துக்கு அப்படியே இவர் தான் யார் என்ன பையன், அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு நிறைய நோய் இருக்குது, 94 நோய் இருக்குது, உடம்புக்கு முடியாத ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நோய் இருக்குது, அது இருக்குது, அவர் செத்துப்பிடுவார், எப்படியாவது கொஞ்சம் விடுங்க, ஒரு பெண்ணின் மனசு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று சொல்லி கடிதம் எழுதுனாங்க. யார், சரஸ்வதி ராமதாஸ் அந்த அம்மா எழுதுனாங்க. அவங்க வந்து அது சட்டமன்றத்தில் படித்து காரி துப்பிட்டு வெளியே விட்டாங்க. அவ்வளோ பெரிய போராளி அவர், தியாகி. எல்லாம் சார் ஒரு போர்டு வச்சுட்டு இது இந்த சொத்து இதுக்கு தான் சொந்தம்னா யாரும் விட்டுட்டு ஓட வேண்டிதான். இப்போ அதுக்காக தான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நடக்காது, அதை எப்படி பண்ண முடியும், விட முடியாது சார். எந்த கட்சியில் பொது சொத்து வாரியம் கண்டிப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் சார், அமைக்கப்பட்டு விட்டது. அதில் 13 பேர் வேலை செய்கிறார்கள். இன்றைய தேதியில் வந்து 5 IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள், மீதி 8 பேர் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறார்கள், அரசு துறையிலிருந்தவங்களும் இருக்கிறாங்க, அரசில் பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. சரி, அது வந்து யாருன்னு கேட்டால் பேக்வர்ட் கிளாஸ் செக்ரட்டரி இருக்கிறார், அதே மாதிரி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் செக்ரட்டரி இருக்கிறார். அதுக்கப்புறம் அது வந்து இந்த மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க இல்லைங்களா, அந்த போர்டுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு தனி ஆஃபீஸருக்கு எல்லாம் இருக்குது, இவ்வளோ பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுவரை ஒரே ஒரு பைசா கூட அந்த இதுக்கு வருமானமாக யாரும் காண்பிக்கவில்லை. திமுக அரசு இந்த பொது சொத்து வாரியத்தை அமைக்கிறதுக்கு இல்லை, இதில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகுது, அதனால தான் ராமதாஸ் இதை பண்ணுறாரு. திமுக வந்து பொது சொத்து வாரியம் அமைக்க போகிறதில்லை, செயல்படுத்த போகுது, ஏற்கனவே இருக்குது. அது செயல்பாட்டுக்கு வரணும், இது எவ்வளோ நாளைக்கு செயல்படாமல் இருக்கும், எனக்காக ஒரு நாள் செயல்பட்டு தானே ஆகணும். சில ப்ரொசீஜர்லாம் தடுக்குது அரசுகளை. அதை இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோ இருக்குது இல்லையா, ராமதாஸ் தடுக்கிறாரா, ராமதாஸ் தான் உதைக்கிறேன்றா, யாரும் உள்ள வேலை செய்கிறேன், அவங்கள கேட்டுட்டு தான் நாங்கள் வேலை செய்கிறேன், இதுவரை ஒரு பைசா கூட கொடுக்கலையே. சரி, இப்போ வந்து இவ்வளோ அறக்கட்டளை இருக்குது இல்லைங்களா, இந்த அறக்கட்டளையில் வந்து சொத்து வந்து 6 எடுத்து போர்டு வச்சுருக்காங்க. சின்ன சின்னதாக உள்ளது திருவான்மையூர் திருவற்றியூர் இந்த மாதிரி உள்ள இடத்துல போர்டு, இந்த சொத்து 1 இயர் பொது சொத்து வாரி அறக்கட்டளைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெம்பர் செக்ரட்டரி பேர் போட்டு இதை வச்சுட்டாங்க, போர்டு வச்சுட்டாங்கன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதுவரைலாம் 6 எடுத்துருக்குறாங்க, அது கெசட்டில் வந்திருக்கு. இப்போ அடுத்தது இவ்வளோ இருக்கிற சொத்தை ஒரு ஸ்டெப்பு எடுக்கலை, நோட்டிஃபிகேஷனும் அனுப்பலை, கெசட்லேயும் வர வைக்கலைன்னா என்ன அர்த்தம், செயல்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள மாதம் மாதம் அவங்களுக்கான சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறாள், அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாள், அதான் போயிட்டுருக்கு. திமுக கூட இந்த பொது சொத்து வாரியம் விவகாரம் தொடர்பாக திமுக கூட ஏதோ எந்த முரண்பாடும் வச்சுக்காமல் ஒத்துசைந்து போகிற போக்கை கடைப்பிடிக்குதுன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. இல்லை அவங்க என்ன எல்லா காலத்தில் ஒரே இடத்துல 3 இடத்துல நடிக்கிறானுங்க, உங்களுக்கு இவனோட நடிகர் யார், இப்போ திமுக கிட்ட போகும்போது திமுகவுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க, அண்ணா திமுக கிட்ட தொடர்பு நடக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க, அப்புறம் தனியாக இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்க ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க, ஒரே நேரத்தில் 3 விதமான ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி, அதெல்லாம் கை தேர்ந்தால் தானே. அப்படி ஏதோ மீறி ஒரு வாரத்தை கேள்வி கேட்டால் என்ன பண்ணுற மாதிரி தொலைச்சிடறோன்னு சொல்ல வேண்டியது, ஒருமையில் பேச வேண்டிய, ஒருமையில் கூட பரவாயில்ல, வயசானாலும் பேசட்டோம் அப்படின்னு வளர்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்ன மாதிரி மிரட்டுறது, தேர்தல் முடியட்டும் உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், ராமதாஸ் நீ மன்னிப்பு கேட்கலனா நான் மீண்டும் சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் நட்டையிடு உன் மேலே போடுவேன். எதுக்கு 10.5% இது இடஒதுக்கீடு என்னால் வந்ததுன்னு சொன்னால் இன்னும் டைம் கொடுத்துருக்குறேன்,
இப்போ அது முடியிற முடிஞ்ச உடனே அவர் மேலே வழக்கு கண்டிப்பாக அன்புமணி மேலே ராமதாஸ் மேலே. ஏன்னா அப்படியே ஒப்பாரி வச்சாங்க பாரு, என்ன மாதிரி நடிப்பு நடிக்கிறாங்க. அங்கே கிளீசர் என்ன அங்கே பக்கத்தில் வச்சிட்டானுங்க, இங்கே வச்சு தான் ஒரு டைரக்டர் வேறு கையை தூக்கு. அதெல்லாம் வந்ததில்ல அக்கப்போர் காரி துப்புனா, உலகமே காரி துப்புது. முக்காடு போட்டு மூணில் உக்காந்துன்னுங்கிறாங்க. இதுக்கு வரானுங்க எப்படி, எதுக்கு வரானுங்க? அவங்க பொண்ணு கல்யாணம், பேரன் கல்யாணம், பேத்தி கல்யாணுக்கு. இது தவிர்த்து வேறு எந்த பொது நிகழ்வுக்கு வர போகிறாங்க, வந்துட போகிறாங்க? இப்போ தேர்தலில் வந்து நிற்க போகிறாங்க, யார் போய் இவங்களாம் பண்ண போகிறான்? அவன் ஊரில் இருக்கிறவன் போய் உதவ வாங்கிக்கணும் சாக வேண்டியது தான். நான் சொல்கிறேன், புத்தி சொன்னால் எவனும் கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே வம்பு வழக்கில் இருக்கிறான். நான் என்ன பண்ணுறது? அப்போ அதே வேலை தான் செஞ்சிட்ருப்பான். உனக்கு என்ன ஏன் வேறு மற்றவங்கள இனி யார் கூட ஏன் சண்டை போடுற? எவ்வளோ பேர் நல்லா படிச்சுட்டு மேலே மேலே வராங்கல்ல, உடைச்சிட்டு வரான்ல, அவனை பார்த்து அவனை மாதிரி வாரம் புத்தி சொல்லி கொடு. அதுதானே செய்யணும். நீ என்ன பண்ணுற? அவனை போய் அடிச்சிட்டு வா, இவனை போய் அடிச்சு ஆசீர்வாதம் பண்ணுற வயசில் நீ பண்ணுற அக்க போறேன் என்ன பண்ணுறது? திண்டி ஓனனால எல்லாம் அலறுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வன்முறை, வெறியாட்டம், தப்பான செய்திகள். இதை தவிர நீ உண்மையாக நியாயமாக நேர்மையாக ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கியா? இப்போ 9 மாவட்டங்களில் பாமக தனிச்சு போட்டிடுது. இப்போ அரசியல் விமர்சகர்கள் இல்லை மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கிளவரான மூவ் தான். ராமதாஸ் வந்து 7 மாவட்டங்கள் வந்து வன்னியர்கள் டென்ஸாக வாழ்கிற இடம், அதனால் அவர் அந்த உள்ளூரில் செல்வாக்கு இருக்க நபர்கள் வந்து அங்கே தான் ஜெயிக்கப்படுவாங்க. ஒரு லோக்கல் போர்டு எலெக்ஷனில் உள்ளூர்காரங்க தான் ஜெயிப்பாங்க. அதை கட்சி தாண்டி அந்த ஊரில் செல்வாக்கு படைக்கலாம் ஜெயிப்பாங்க. அதனால் ஒரு டெஸ்ட் பண்ணது பாமக. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவதுங்க, எந்த ஊரில் போய் ராமதாஸ் போய் திரும்பி வர முடியாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ராமதாஸும் அன்புமணியாக தனித்து போயிட்டு வர முடியாது. அப்புறம் இதை கேளுங்க, நான் இப்போ சொல்கிறதுல கேளுங்க, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ 9 மாவட்டங்கள் சொல்கிறீங்க, 9 மாவட்டத்தில் 7 மாவட்டம் திக்லி பாப்புலேட்டட், மீதி 2 மாவட்டங்கள் வந்து நம்ம திருநெல்வேலியும் தென்காசி மாவட்டங்களிலும் நாங்கள் இருக்கிறோம். 20% மக்கள் இருக்கிறார்கள். இவங்களாம் அந்த பக்கம் போகிறதில்ல, தொடர்பு கிடையாது. ஆனால் நம்ம தொடர்பு இருக்குது, நமக்கான அமைப்பு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், அங்கேயும் இருக்கிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள். அங்கே ஸ்கேட்டர்டாக இருக்காங்க, அவங்களும் திக்காக இருக்கிறாங்க. இப்போ இந்த 7 மாவட்டங்களில் வரும்பொழுது இவங்க, நான் தான் சொல்கிறேனே, இவங்க போய் நிற்க போகிறதில்ல. இது வந்து கட்சி சின்னம் போட்டு நிற்க போகிறதில்ல. இவங்க நிற்க போகிறவங்க யாருன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்களும் மற்றவங்கள சொல்லி நிற்க போகிறாங்க. யாராவது ஜெயிச்சு தான் அவங்க இந்த இதில் சேர்த்துக்குவாங்களே தவிர, அவங்களுக்கு செல்வாக்கு என்பது இல்லை. ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் போனவர்கள், ஏற்கனவே அனாமதேய பேர் வழிகள், போக்கிடமற்றவர்கள், ஒரு தோற்றப்பொலிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தூக்கி நிறுத்துகிறார்கள். ராமதாஸ் எவ்வளோ பெரிய சத்தியசீலன் என்பது ஊரறிந்த ரகசியம். ராமதாஸ் செய்யாத சத்தியமா? ராமதாஸ் மாறாததா? நாம் வந்து சொல்கிற முன்னாடியெலாம் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாசமுள்ள மகன் கட்சி என்று சொன்னோம். அப்புறம் பணத்துக்கான மகனுக்கான கட்சி என்று சொன்னோம். இப்போ படுபாவி மகன் கட்சியாக இது இருக்கிறது. இதோட அவங்க கதை முடிந்தது, எல்லாம் தெரியும். எல்லாம் கொள்ளடிச்சு வச்சுருக்கிறது முதல்ல ஒப்படைக்க சொல்லி கேட்பாங்க, விடமாட்டாங்க. இந்த சமுதாயம் வந்து இதுக்கப்புறம் முடிவுங்க. அவருக்கு வந்து சமாதி கட்டியாச்சு. இப்போ வந்து சொன்னாங்க இல்லையா, 4 கோடியில் வந்து மணிமண்டபம். ராமதாஸுக்கான மணிமண்டபம் தான் அது. 25 தியாகிகள் செத்து போனார்கள் அல்லவா, துப்பாக்கி சூட்டிலேயும் உடல்நலக்குறைவுல அடிபட்டு செத்து போனாங்களா, அவங்களுக்கு 4 கோடியில் விழுப்புரத்தில் மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் தமிழக அரசு கட்டுவதாக அறிவித்திருக்கிறது. அதுக்கு நான் நேராக போய் கூட நன்றி சொன்னேன். அதில் வந்து 21 பேர் என்று சொன்னார்கள். அது எவ்வளவு தூரம் பொய்யை மாறி மாறி பேசுனதுனால ஒரு முதலமைச்சரும் இந்த அரசாங்கம் கூட அதை அறிவிக்கிறது 21 என்று. நான் சந்தித்த பொழுது 25 பேர். உன் தந்தையார் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 25 பேருக்கும் இடஒதுக்கீடு போர் வீரர்கள் என்று சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார். அந்த 25 பேருக்கும் 3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறார். அது நான் தான் கேட்டேன், அவர் கொடுத்திருக்கிறார். 1500 ரூபாய் அப்பொழுது பென்ஷன் மாதிரி கொடுத்தார்கள், உதவித்தொகை கொடுத்தார்கள். ஆனால் அதை கூட பரிவுத்தொகையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக இதுவரையிலும் வாங்கிட்டு இருக்காங்க, அது எப்படிங்க போகும்? அப்போது ராமதாஸ் வந்து சொல்கிறத பொய் தான் எடுபடுதே தவிர, இந்த உண்மையான விவரங்கள் லேட்டாக தான் வருது. இப்போ நம்ம 25 பேர்னா அவர் சொன்னார்னு அதிகாரிகளை கேட்டுட்டு அந்த மணிமண்டபத்தில் 25 பேர்களை வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அது நடந்தது. அதை விட இன்னொன்று, நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கொண்டே வந்தோம், மண்டபம் கட்டுவது என்றாலும் கூட பாதிக்கப்பட்ட அவங்களுடைய குடும்பத்திற்கு வேலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது, அந்த 25 குடும்பங்களுக்கும் கல்வி தகுதியின் அடிப்படையிலே நாங்கள் வேலை தருகிறோம். எல்லாருக்கும் உன்னெல்லாம் முன்னாடி வேறு மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டிகிரி படிச்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி, ஜூனியர் அசிஸ்டன்ட், இன்னும் வேறு என்ஜினியரிங் படிச்சிருந்தால் ஜெய், அந்த மாதிரியும் படிப்பு இல்லை அந்த குடும்பத்திலேயே யாரும் இல்லைனா ஓய்ய மாதிரி வேலைகளை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாள். அதை தான் 110வது விதியின் கீழே அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், ராமதாஸ் வந்து எந்த காலத்திலேயாவது அந்த செத்துப்போன தியாகிகளுக்கு பேராவது தெரியுமா? அந்த ஊர் தானே சுற்றிக்கிட்டு இருக்க, வெளியே வந்தால் அந்த இதை தாண்டி தானே வரணும்.
சித்தனி எந்த பக்கம் போனாலும் நீங்கள் பார்த்து தானே வரணும். இவங்களுக்கு பேரே தெரியலையே, 21 பேருன்னு அப்பட்டமாக சொல்கிறீங்களே, எல்லாருமே சொல்கிறாங்க, அது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் உண்மை. இதில் எவ்வளோ குறைபாடுகளோடு இருக்கிறதோ அதே தான். இதைத்தான் நான் மீண்டும் ஒரு முறை கூட நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் பேசாததை கலைஞர் அவர்கள் பேசியதாக. நான் வந்து ஈரோட்டு மாநாட்டில் வேட்டு கவுண்டர் வன்னியர் கவுண்டர்களுக்கு ஒரு மாநாடு, சமூக நல்லிணக்க மாநாடு நடத்தினோம் 1988. அப்போ நடத்தும்போது நான் பேசாதை பேசியதாக கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசிவிட்டார்கள். இவர் என்ன செய்யலாம், இவர் மீது குண்டாஸ் போடலாமா என்றெல்லாம் பேசினார், முரசொலியிலே எழுதினார். ஆனால் அதை வந்து நான் சொன்ன, நான் பேசவே இல்லை, இது முற்றிலும் தவறான தகவல், இப்படி ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை, இந்த மாதிரி என்னுடைய பேச்சில் இது சாராம்சம் இது கிடையாது என்று சொன்ன பிறகு அவர் விசாரணை பண்ணுறாரு, இங்கே மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா வந்து நான் உயர்நீதிமன்றம்னா உச்சநீதிமன்றம் போய் நான் வழக்கு தொடுப்பேன்னு சொன்ன உடனே இது என்ன இதுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுகின்ற பொழுது தவறான தகவலை அவர்கள் தந்திருக்கிறார்கள், அது தெரிஞ்சுக்கிட்டார். கூட்டு கேட்குறார், ஏன் இப்படி வந்துட்டு? அதற்கு காரணமான சுருக்கெழுத்தாளர் உட்பட காவல்துறை சார்ந்தவர்களை பணியிடம் நீக்கம் செய்கிறார், அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார். சட்டசபை குறிப்புகளிலே இன்றும் இருக்கிறது. ஸோ இது அப்போ ஒன்று நடந்தது, அதிகாரிகள் சொன்னதுனால இப்போ ஒன்று நடந்திருக்குது இந்த 25 பேர் விவகாரங்களிலும் என்பதை நான் சுட்டிக்காட்டத்தான் இதை நான் சொன்னேனே தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டிற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து நல்லா செய்கிறாங்க. அப்போ வந்து துவக்கி வைத்தவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவும் ஒரு நிரந்தரமான மனநிறைவான ஒரு நிகழ்வுகளையும் மனநிறைவான ஒரு செய்கைகளை கொள்கைகளை எல்லாம் அவர் அமல்படுத்துகிறாரு. இந்த இதனால் அந்த 25 குடும்பங்கள் இருக்கிறதல்லவா, அந்த 25 குடும்பங்களுடைய வயிற்றிலே பாலை வார்த்திருக்கிறார். அதை விட மீண்டும் வேறு எதுவும் சொல்லணும்னா, அந்த இடஒதுக்கீடில் 10.5% அஃபிடவிட் ஃபைல் பண்ணதுனால இந்த அரசு சமூக நீதியின் பின்னால் இருக்கிறது, இந்த அரசு இது சரியாக செய்கிறது, அது ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தினுடைய வயிற்றிலே மீண்டும் ஒரு முறை அவர் பால் வாத்திருக்கிறார் என்பதைத்தான் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். 91 தேர்தலில் பாமக தனிச்சு போட்டிட்டது, திரும்ப 2000 அதுக்கப்புறம் திரும்ப திமுக அதிமுகன மாறி மாறி கூட்டணி வச்சாங்க. 2016 ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நான் இனிமேல் கண்டிப்பாக நான் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப 2020 அதிமுக கூட்டணியில் போகிறாரு. இப்போ திரும்ப தனிச்சு போட்டின்றதை நோக்கி போகிறாரு. இது இந்த இந்த கூட்டணி மாறுற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம், இல்லை இப்போ அதை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன? இது சில விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப அடுத்த தேர்தலில் இன்னும் சீட்டுகள் ஜாஸ்தியாக பேசுகிறதுக்காக கூட அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க, 42-37 அதெல்லாம் வாங்கினாங்க, ஏதோ நின்றாங்க. இப்போ எவ்வளோ வாங்கினாங்க, 23 வாங்கி எத்தனை 5, அதுவும் அண்ணாத்திமுக இருக்கிற இடத்துல இருந்து ஜெயிச்சாங்க. அப்போயும் உங்கள் பவுசு தெரிஞ்சு போச்சு, இது போனியாகாத கதை, சோபிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏற்கனவே 2011 என்ன நடந்தது, புதுவை மாநிலம் ஒரு சின்ன மாநிலம், உடனடியாக ஒரு முதலமைச்சரை கொண்டு வருவோம் என்று சொல்லி அங்கே போய் நிற்கிறாங்க. யார், அண்ணாதிமுகோட ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன போடுறாங்க, பாதி பாதி, 30 சீட்டில் நான் 15 நீ 15. இதில் யார் ஜெயிச்சு வந்தாலும், என்ன யாராவது ஜெயிச்சு வந்தாலும் இது வந்து அண்ணாதிமுக விட்டு கொடுக்கும், பாமக தான் ஆட்சி அமைக்கணும் ஒப்பந்தம். அப்போ முதல்வராக பாமக கேண்டிடேட் வருவதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் செஞ்சு போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு என்ன நடந்தது, ஒன்றில் கூட ஜெயிக்கவே இல்லை போச்சு. சரி, 2021 வாங்க, அங்கே போட்டிடுறாங்க, போட்டியிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த தேர்தலில் புதுவை மாநிலத்தில் ஒரு இடத்துல கூட அந்த பாமக என்பது போட்டியிடவில்லை. நாமினேஷன் ஃபைல் பண்ணி எல்லாம் பண்ணி போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், அது எதனால் அது நடந்தது? அங்கே ஒன்றும் இல்லை சார், அங்கே முதல்ல அதுவே ஒரு வழிகாட்டியாக இது இருக்கும். இப்போ வந்து இந்த அதிமுக அதனால் தயவில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன காரணம் கூட்டணிலேருந்து வெளியே போகிறதுக்கு? அவர் சொல்கிற ரீசன் வந்து தலைமை சரியில்லை, அதிமுகவோட ஓட்டுகள் வந்து எங்களுக்கு விழலை, அதிமுகவில் தலைமை சரியாக இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் அவர் சொல்கிறாரு. அவர் ரீசன்ஸ் என்ன வேணும்னு சொல்லுவார். தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நாங்கள் பொது சொத்து வாரியம் அமைச்ச உடனே அதெல்லாம் வரும்போது அவன் சொத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரல, என்ன பேச்சு, என்ன பேச்சு, டயர் நக்கிகள் சொன்னாரா, வார்டு மெம்பர் கூட இருக்க தகுதியற்றவர்கள், கீழே உடனா உடனே எழுந்திருக்கணும் எழுந்திருக்கணும். அதை விட கேவலமாக என்ன சொன்னாங்க, இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து ஜெயலலிதா படம் போட்டுன்னா நிதிநிலை அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, என்ன தெரியுமா, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவளை கேவலப்படுத்துனாங்க. 25 பேரில் கொண்டு போய் மந்திரிகளை பட்டியலோடு கொண்டு போய் ஆளுநரோட கொடுத்து என்ன சொன்னாங்க, இவரெல்லாம் ஊழல் நிறைஞ்சிருக்குது, இவங்க வேலை நடவடிக்கை எடுக்கணும்னாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த பொது சொத்து வாரியம் வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டு வந்தது, வந்த உடனே என்னாச்சு, இது கையை வச்சிட போகிறாங்கன்னு அங்கே விட்டுட்டு இங்கே வந்து கூட்டணிக்கு வந்தார், வந்து எல்லாம் நின்னார், தோத்தார், போனார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ இதெல்லாம் இவர் என்ன சத்தியசீலர் அப்படி சொன்னதை கடைபிடிக்கிறதுக்கு, பச்சுவந்தி வைக்கப்படுற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி, அது தெரியும், இது பச்சுவந்தி கட்சி ஆகிடுது.
இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது அன்புமணி கைய கல்யாணம் அந்த அவங்க வந்து முதலமைச்சர். இவர் என்ன சொன்னார், அவங்க வந்த உடனே ராம்தாஸ் எங்கே இருந்தார், ஓடியாந்து என்னெல்லாம் சொன்னார் ஜெயலலிதாவே, எவ்வளோ கேவலம், இதுக்கப்புறம் நம்ம பேச முடியாது அதெல்லாம் பேசினார். மைக்கை பிடிச்சி புரட்சி தலைவி அவர்களே வருக வருகன்னு அவங்க அங்கேருந்து நடந்து மேடை ஏறி வர்றவரில் வந்து ஒரு வயிறு நெக்லஸ் கொடுத்தவன வாங்கிட்டு விழுந்த ஆள் இல்லை நீ, இல்லை ஒரு ஆளாக ஜென்மமாக இதெல்லாம் கேவலமாக இல்லை, இதே ஒரு ஆள் வேறு ஆள் சொன்னால் நீ தப்பு செஞ்சுட்டேன் அதை பண்ணிட்டேன்ற அந்த சத்தியசீலர் என்ன சொல்கிறது. அப்புறம் சவுக்காலடின்னு சொன்னேன் தப்பு பண்ணால் இவ்வளோ போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பு, ராமதாஸ் எதாவது தப்பு பண்ணானா இந்த மாதிரிலாம் எழுதி அனுப்புங்க நான் திருத்திக்கிறேன்னு சொன்னேன். 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வந்து விலை போக மாட்டான், ஜனாதிபதி பதவி என்ன பிரதம மந்திரி பதவி கூட என் கால் தூசான் நினைப்பான் எல்லாம் பேசினேன், வசனம் பேசினேன். இந்த வந்து உணர்ச்சி வயப்பட்ட இந்த ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஏதோ நீ இந்த சமுதாயமே இல்லைனாலும் ஒரு தலைவர் மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கே தவிர இது என்ன இருக்குது. இப்போ அது போச்சு, அந்த திருமணம் அதில் போச்சுது, அதுக்கப்புறம் நடந்த திருமணங்கள்லாம் எல்லோரையும் கூப்பிட்றீங்க, கலைஞர் கூட தலைமை தாங்கி திருமணம் பண்ணார், அடுத்து கூட்டணி வந்ததா இப்போவும் மாறி பண்ணாங்க, இப்போ இவர் தான் இவர் போகிறாரு, ஸ்டாலின் போகிறாரு, முதல்வர் போகிறாரு, இவங்களெல்லாம் எல்லாம் சண்டை போட்டு என்ன ஸ்டாலின் என்ன சொன்னேன், ஒரு மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் ஃபெலோ, அதாவது வந்து என்ன சொல்கிறது, எந்த திறமையும் மற்ற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னீங்க. அதை விட கேவலமாக என்னோடய பேட்டி கொடுக்க முடியுமா, நேருக்கு நேர் சந்தித்து நான் பத்திரிகையாளர் இதில் கலந்துரையாடல் பண்ணுவோம், நான் எடுத்து சொல்கிறேன் என் கருத்தை நீ எடுத்து சொல், இப்படிலாம் சொல்ல ஃபாரின் மாதிரி நம்ம பேட்டி கொடுப்போம் கொடுப்போம்னு எல்லாம் போட்டு அக்கப்போர் பண்ணி எல்லாம் பண்ணேன். அப்புறம் மூலப்பத்திரம் கொடு, முரசொலி மூலப்பத்திரம், எப்போ அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற முரசொலி மூலப்பத்திரத்தை ராம்தாஸே கேட்டிருக்கலாம்ல, அங்கே தானே சார் இருக்காங்க, ஸ்டாலின் வரும்போது எப்பப்பா வச்சுக்கலாம் அந்த பேச்சுவார்த்தைன்னு கேட்கலாம்ல. புகைப்படம் ஒன்று வெளியாச்சு, நிர்வாகிகள் கட்சியோட நிர்வாகிகள் வந்து கீழே நிற்கிற மாதிரியும் அன்புமணி ராமதாஸ் அவங்க குடும்பம் வந்து மேலே நிற்கிற மாதிரியும் ஆனால் ஒரு புகைப்படம் வெளியாச்சு, மற்ற பிரபலங்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிற மாதிரியான புகைப்படம் வெளியாச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? பிரபலங்கள் இல்லைங்க, நிறைய பெரிய பரிசு பொருளை கொடுக்குன்னு மேடையில் கூப்பிட்டு வாங்கிக்கிறாங்க, வந்து போனவனை வணக்கம் போடுறவங்களே கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கு இந்த மானம் கட்டவனுக்கு பாண்டியல் கட்சிக்காரவங்க ஓடுறாங்க. இப்போ போய் வந்த பிறகு தானே இவெல்லாம் கேவலப்பட்ட கூட அங்கே தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏற்கனவே வம்பு தும்பு வழக்கு இருக்குது, வேலைக்கும் போக போகிறதில்ல, இந்த சுற்றி சுற்றி வரணும், அப்படி இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே தவிர வேறு யார் இருக்காங்க? இது பேர் பெரிய சமூக நீதி, தன்மானத்தை பற்றி, தன்மானத்தை பற்றினா என்ன, ராமதாஸ் தன்மானத்தை பற்றி பேசுறீங்க, தன்மானம்னா என்ன, ராமதாஸுக்கு தன்மானம் என்பது தனக்கு என்ன வருமானம் என்பதை பார்க்குறவர், அதுதான் அவருக்கு தன்மானம். கடலூரில் கூட்டார் கலைஞரை கூப்பிட்டு அப்படி ஒரு மஞ்சள் துண்டை போத்துட்டு இன்றைக்கி தான் அடுத்த முதல்வர், உடனே அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். ஜெயலலிதாவை மகாபலிபுரம் கூட்டார், ஒரு மஞ்சள் துண்டை போத்தினார், நீங்கள் தான் அடுத்தது முதலமைச்சர் அப்படின்னு அவங்க முதலமைச்சர் ஆகிட்டார். அடுத்தது இவரை வந்து கூப்பிட்டார் நம்ம அன்புமணியை, அப்போ நீ தான் முதலமைச்சர்னு வந்த வாசியில் ஒரு துண்டை போட்டு ஒரு பேனாவை கொடுத்தாரு. அப்படியே பேனாவை பிடிச்சவரை தான் இன்னும் மாற்றம் முன்னேற்றத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஏன்னா அது அவங்க ஏற்கனவே அமைச்சர்கள் முதல்வர்கள் அதை யாரும் சொல்ல மாட்டான், இவங்க இது மாதிரி வந்து பண்ணுறதெல்லாம் ஒரு பேச்சு ஒரு இதுக்காக, அதாவதுங்க இது வந்து இந்த சமுதாயம் வந்து உணர்ச்சி வயப்பட்ட சமுதாயம், எளிதில் வந்து சத்தியம் அது இதுன்னு சொன்னால் பட்டு நம்பிடுவாங்க. இவர் ரொம்ப நாளாக ட்ரெயின் அப் ஆகிட்டார் இல்லையா, அந்த வித்தை கற்று வச்சுன்னு இருக்கிறாரு, அதனால் சொல்கிறாரு, அதை கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, இப்போல்லாம் எல்லாம் தெரிஞ்சுது, இவரெல்லாம் கருத்து குருடர்கள். ஆக்சுவலாக அந்த பொது சொத்து வாரியம் இந்த அறக்கட்டளை சம்மந்தமான செய்திகள்லாம் படிக்கும்பொழுது தான் இதில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணணும்னு நினச்சோம், அதில் நீங்கள் தொடர்ச்சியாக அதை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம நேர்காணலையும் பேசலாம் அதில் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டுருக்கீங்க, உழைச்சிட்ருக்கீங்க, நம்ம நேர்காணல் கூட நிறைய முறை அதை சொல்லியிருக்கீங்க, அதனால தான் இந்த நேர்காணல் பண்ணோம். தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த விவகாரம் எப்படி போகுதுன்னு, நம்ம நேர்காணலையும் தொடர்ச்சியாக வச்சுக்கலாம். இப்போது சமீபத்தில் இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் இந்த நிகழ்வு இப்போ இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அழைச்சி அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம், மற்றொரு நேரம் சந்திப்போம், நன்றி, வணக்கம். அரன்சை யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தில் மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஒருமுறை சந்தா என நீங்கள் எங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய உதவி சுதந்திர ஊடகத்தை வலுப்படுத்தும். மக்களுக்கான இந்த ஊடகம் வலுப்பெறும் போது ஜனநாயகமும் வலுப்பெறும். ஜனநாயகம் வலுப்பெறும் பொழுது மக்களின் வாழ்நிலையில் ஏற்றம் வரும், மாற்றம் வரும்.